ஹாய் மக்களே, ஒரு நிமிஷம் இருங்க. ஆதமாகம் ஏரிக்கரை தெருல இருக்கிற சொப்பு சாமா கடைக்கு வந்திருக்கோம். திருவிழாவில்தான் நாங்கள் எப்போவுமே வாங்கி சின்ன வயசுலலாம் விளையாடுவோம். ஆனால் இப்போது இதுக்குன்னே கடை இருக்குன்றது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்னது? சின்ன சின்ன ஸ்டாண்டு. அப்படியா? ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நாங்கள் விளையாடும் போது கூட இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு விற்கிறதே இல்லை. அவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இது பாரு, குட்டி தோசை கரண்டி, தோசை தவ்வா, தோசை ஊற்றலாம், தோசை ஊற்றிடலாம் போல இருக்கு. பாட்டு கேப்போம். எங்க வீட்ல வந்து இதுல எல்லாம் நீங்க பாட்டு கேட்டீங்க. ஆமா, ஒரு தட்டு வச்சிட்டு அதுல ஒரு பின் மாதிரி வச்சு வச்சிருவாங்க. அப்போ கேட்டிருக்கீங்களா அதுல பாட்டு? ஆமா, நான் பாட்டு கேட்டிருக்கேன். எங்க வீட்டுல பெருசா இருந்தது, ஏதோ லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் ஒண்ணு. ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் பித்தளையில தான். அதுவும் அலாவுதீன் அற்புத விளக்கு. விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, என்ன ஊசி? விளக்கு மாதிரி ஏத்தலாமா? சூப்பர். வீட்டுக்கு போயிட்டு இதுல சொப்பு சாம்பார்ல செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. சோ, மினியேச்சர் குக்கிங் செட் வாங்கிட்டோம். ஆனால் எப்போ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த மினியேச்சர் குக்கிங் செட்டு வாங்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ வந்து உச்சி வெயிலில் நாங்கள் நின்று வாங்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்னம்மா நடக்குது இங்கே? இப்போ இப்போ நல்லா குளிர்ச்சியாக இருக்குது காற்று. சென்னையில் என்ன நடக்குதுன்னே தெரியல. கிளைமேட்டுக்கு மாறி போச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம ஜில்லுன்னு குளிருது. குளிருதுங்க வெளியே. கிளைமேட் சட்டாரணம் மாறிடுச்சு. சரி, நாங்கள் வந்து அன்றைக்கி வெயிலில் எடுத்துகிட்டு சம்மர் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலாம் மினியேச்சர் வச்சு அப்படின்னு யோசித்தோம். திடீர்னு வின்டர் வந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. வின்டருக்கு இப்போ இருக்கிற குளிருக்கு என்னம்மா செய்யலாம்? போண்டா, பஜ்ஜி. என்ன சொன்னாங்க? மூணு நாள் ஹீட் வேவ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் வெளியவே வராதிங்க, நெஞ்சு அடிச்சு மார அடிச்சு செத்துருவீங்க அப்படின்னாங்க. பார்த்தா குளிருது வெளில. நேத்து வெள்ளம் அப்படிதான் இருந்தது. பயங்கர ஸ்வெட்டிங். நேத்து நாங்க காத்தாடி விட போனோம் பீச்சுக்கு. ஒரு பொட்டு காத்து இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு மினியேச்சர் குக்கிங் நான் அவுட்டோர்ல பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா வந்து மழை லைட்டா தூரிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அடுப்புமே அணைஞ்சிரும், கேமராலாம் வந்து அவள் தான் அபேஸ் ஆயிடும். அதனால வந்து வீட்லயே இருந்துகிட்டு கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு டீ காஃபி சுட சுட, பஜ்ஜி போண்டா சுட சுட, பணியாரம் சுட சுட, எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடலாம் இருக்கோம். நல்லா இருக்கு. குட்டி குட்டியா அழகா வைக்கிறாங்க. ஆசையா இருக்கு. இந்த சின்ன சின்ன பாத்திரத்துல இந்த பசங்களோட சேர்ந்து விளையாடி சமைச்சு சாப்பிடுறதே ஒரு தனி சந்தோஷம். இந்த ஏஜ் வந்து திரும்பி வரவே வராது. ஏன் வராது? அதான் இப்ப பண்றோமே. 53ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ மினியேச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதேதான் விளையாடுறோம். வயசே கிடையாது விளையாடுறதுக்கு. அது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் எதுக்குமே வயசு கிடையாது, மனசுதான் வேணும். வெளியில மழை வரத எட்டி பார்த்துக்கிட்டே நம்ம சூட சாப்பிடுவோம். நான் வெளியில மழையை பார்த்துக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வாங்க போயிட்டு சூட சூட சாப்பிடுவோம். பாத்தீங்களா, இப்பதான் சொன்னேன் வெளில கிளைமேட் எவ்வளவு சில்லுன்னு இருக்குதுன்னு. இவ்வளவு பெரிய நெருப்பு பக்கத்துல பாருங்க, சம்மான டோட்டல் கிளைமேட் சேஞ்ச். எவ்வளவு நெருப்பு? ஆனா தாங்க முடியலாது. ஆமா ஆமா, கொஞ்சம் அடலாதான் இருக்கு. எவ்வளவு பெரிய பார்த்தாரு? ஆமா, போதுமா, அது எடிட்டிங்னு அவங்களுக்கே தெரியுமா. மக்களே, போதும், இந்த சைஸ்ல பேசுறேன். நான் நார்மல் சைஸ்லயே வந்து பேசுறேன். நார்மல் சைஸுக்கு வந்துட்டு என்னடா புதுசாக குட்டி ஆகிட்டு வந்தேன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை,
மினியேச்சர் குக்கிங் நம்ம எல்லாரும் நார்மலாக யூஸ்வலாக செய்வோம். மினியேச்சர் குக்கிங்கில் நம்மளே மினியேச்சராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா யோசித்தேன். அதுக்காக தான் இது பண்ணோம். ஃபுல் வீடியோவுமே மினியேச்சராக பண்ணால் இன்னும் எப்படி இருக்கும்னா சூப்பராகவே இருக்கும். ஆனால் அது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டம் எடிட் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஒரு 20 seconds கிட்ட அது பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மினியேச்சர் சைஸில் நாங்கள் எப்படி ஆனோன்ற வீடியோ மேக்கிங்கை கடைசியில் நான் போட்டிருப்பேன், அது மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த மழைக்கு வந்து ஒரு சின்ன டீ கடை செட்டப் மாதிரி போட்டு இப்போ பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறம் பணியாரம் செய்ய போகிறோம். பணியாரத்தில் கார பணியாரம், ஸ்வீட்டு பணியாரம், அதுக்கப்புறம் சுட சுட டீ. காய்கறியில் வந்து எங்களுக்கு வெங்காயம் மட்டும்தான் சின்ன வெங்காயம் கிடச்சிது, வாழைக்காயெலாம் சின்னது கிடைக்காது. அதனால் வாழைக்காய் வெட்டி சின்னதாக சீவி அதை பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். மினியேச்சர் செட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு. இந்த மினியேச்சர் செட்டப் ஒரே சந்தோஷமா இருக்கு இது பாக்குறதுக்கு. இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியை பொறிக்க ஆரம்பிக்கும். என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? அறியவே முடியல. இவ்வளவு பெரிய வாழ்க்கை வாங்க அத்தனை ஊர்ல இதை அறிய முடியுமா? அறிஞ்சு காமிச்சு என்ன சொல்ற, நாளைக்கு ஆயிடுமா? என்னடா இது, அறியவே மாட்டேங்குது. ஏன்னா ஷார்ப்பு ஷார்ப்பு. ஏமா குட்டி பொருள் தான் ஷார்ப்பாக அறியும். ஏய் என்ன அறிஞ்சிட்ட? அறிஞ்சாச்சு. என்னம்மா அறிஞ்சிட்ட? அறிஞ்சு அதான் சொன்ன. ஒரு திருப்பு திருப்பி அது முறுக்கி எடுத்துட்டியே காட்டு. இன்னைக்குள்ள பஜ்ஜி சாப்பிடணுமா? இது இன்னைக்கு ஆகாதுமா? ஆமா இதுல சீவிதா மினி பஜ்ஜி செய்ய போறோம். வெங்காயம் ஜூஸ் குடிக்க போறோமோ? வெங்காயம் பஜ்ஜிக்கு அரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த அருவாமனையில ஜூஸ் தான் வரப்போகுது. வெங்காயம் பஜ்ஜி வர போகுது, பஜ்ஜி வர கட்டாயம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ண போறேன். வெல்லம் வெல்லம் ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டு கரைச்சிக்கணும் வெல்லத்தை. அப்புறம் மாவுல மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா ஸ்வீட் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் வெல்லம். இது என்னது? ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் வெல்லமா? ஆமா வெல்லம். இப்போ வாசனை இருக்கு வெள்ளமோ ஏலக்காய் வாசனை. கார பணியாரத்துக்கு தாளிக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுந்து, கடுகு. ஓகே இதுதான் பெரிய பணியாரத்துக்கு ரெசிபி. அதே தான் வேணும்னா நம்ம இதில் வேணும். இதில் கேரட் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் டீக்கு தண்ணி சூடாகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நம்ம தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐ கொதிக்குது. நமக்கு இன்னைக்கு இந்த டூத் பிக் தான் பணியார கரண்டி. ஆமா இதுல தான் எடுக்க முடியும். வேற இதை விட சின்ன சின்ன கம்பி இல்ல, கிடைக்கல இல்ல. ஆமா இது வேகட்டும். ஆ சூப்பர் வருதா? நான் கூட ஒட்டிக்கும் நினைச்சேன் இதுலயே. இல்ல இல்ல நல்லா எண்ணெய் நிறைய ஊத்தணும். நம்ம சீசன் வேற பண்ணி வச்சிருந்தோம்ல. ஆஹா சூப்பர் இருக்கு.
அம்மா செம்மையாக வருது. ஆமாம், கார பணியாரம் கலக்கலாக வருது. சூப்பர் மாமா, வா நல்லா செவ செவன் வந்திருக்கு. இதுக்கு மட்டும் இப்போ ஒரு சட்னி இருந்தது நான் அப்படியே சாப்பிட்டு பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இந்த மழைக்கு ஐயோயோ. அற்புதம். அடுத்து பஜ்ஜா. பஜ்ஜி பஜ்ஜி தான் மெயின் ஹைலைட் இந்த கிளைமேட்டுக்கு. உடஞ்சிருமா? இஞ்சி உடையுமா இல்ல இந்த கல்லு உடையுமான்னு தெரியல. அதான் தெரியல, இஞ்சி கூட உடையாது, கல் உடஞ்சிருமா? குத்து குத்து. ஆ, ஜூஸ் வந்துச்சு. வந்துச்சா? அப்ப டீ டீ போட்டுடலாமா? சரி, பணியாரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சட்னி? ஆமாம், அதான் இப்போ அரைக்க போகிறேன். சட்னி எங்கே? இல்லையா? ஆமாம், இப்போது சட்னிக்கு தேவையானதெல்லாம் ஜாரில் போட்டேன், இப்போ ஆன் பண்ணிட்டேன். சூடா டீ, பணியாரம், பஜ்ஜி இது வரைக்கும் தான் ரெடி பண்ணோம். முட்டை போண்டா ரெடி பண்ணலான்னு பார்த்தோம், அதுக்கு டைம் இல்லை சுத்தமாக. கிளைமேட் போயிடும் போல, அதுக்குள்ளே இந்த கிளைமேட்லேயே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு வெளிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? காட்டுது பஜ்ஜியை. பட் இதுதான் வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜி மாதிரியே இருக்குது, காரம் பண்ணிடலாம். பஜ்ஜியே பத்தலைல்ல? ஆமாம், ஒரு வாய் கூட பத்தாது. டேஸ்ட் பண்ணி பார். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. மொறுமொறுன்னு இருக்குல்ல இந்த பணியாரம், கொஞ்சம் குட்டியாக போட்டதுனால நல்லா இருக்கு. இது எனக்கே பத்தாது போலது, அரிக்கு வேற கேட்கலாம் போலது. என்ன கதையாக இருக்குது, எனக்கே பணியாரம் கிடையாதா? இல்லை, சூப்பராக சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஸ்வீட் பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். காட்டு. என் வாயே கெட்டு போச்சு. இத்தனோன்னு தட்டில் கொடுத்து சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிட முடியும்? இப்போ பெருசு சாப்பிடும் போல இருக்கா? பெரிய தட்டில் வச்சு கொடுத்தா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். இது ஒரு டீக்கு நானும் வந்துடுறேன். சியர்ஸ். சியர்ஸ் பா. சக்கரம் நல்லா டீ சூப்பரா இருக்கு. இஞ்சி ஏலக்காய் ஏலக்காய் நல்லா தெரியுது. மக்களே, கிளைமேட்ல நீங்க யாராவது இது பார்த்துட்டு இருந்து நாளைக்கும் இந்த கிளைமேட் தொடர்ந்துனா நீங்களும் சுட சுட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. தமுக்காண்ட டீ, குட்டி உண்ட டீ முடிஞ்சி சூப்பரா இருக்கான டீ. கேப்சிகம் பஜ்ஜி தான் டேஸ்ட் பண்ணனும், ரொம்ப நாளா வெயிட்டிங். ஆக்சுவலி நல்லா இருக்கும்னு சொல்வாங்க கேப்சிகம் பஜ்ஜி. சூப்பரா இருக்குமா கேப்சிகம் பஜ்ஜி, ரொம்ப நல்லா இருக்கு, விரித்தனமா இருக்கு. கேப்சிகம் பஜ்ஜி நீங்க சாப்பிடலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. அப்பா பஜ்ஜி அதே மாதிரி இருக்குமா? ஒரிஜினல் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி பத்தாது போலயே, அது இன்னும் டெம்ட் பண்ணி விடுது. வாழைக்காய் பஜ்ஜி சூப்பர். நேச்சர்ல பண்ணுன்ற நானே காலி பண்ற, வேணா எடுத்துரு, இப்ப எடுத்துரு. ஆனியன் பஜ்ஜி, ஐயோ ஆனியன் என்னோட ஃபேவரட், செம்மையா இருக்கு. இதா ஸோ காரப்பணியாரம் டேஸ்ட் பண்ண போகிறேன் சட்னியோட. ஏ செம்மையாக இருக்கு. ஏமா இது பத்தாவது மாதிரி, பெருசு வேணுமா இது? ஐயோ பணியாரம் பயங்கரமாக இருக்கு, பெருசு சுட்டு கூட. ஸோ அடுத்து ஸ்வீட்டு பணியாரம், அந்த வெள்ளம்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஆயிடுச்சு. இது நான் இப்போவே போய் பெரிய பெரிய சைஸில் செய்ய போகிறேன். கை கொடு.
செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே. அப்படியா? காரப்பணியாரம் இந்த கிளைமேட்டுக்கு பங்கமாக என்ஜாய் பண்ணணுங்க. என்ன மினியேச்சரில் செஞ்சிட்டோம், ரொம்ப நாளாக நிறைய பேர் மினியேச்சர் கேட்டுருந்தீங்க, ஏசமாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் இது பண்ணோம். கிளைமேட்டுக்கு நாங்கள் சீனாக என்ஜாய் பண்ணோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு. இந்த ரெசிபியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் கீழே கொடுக்குறேன். இது மினியேச்சருக்கு மட்டும் இல்லை, பெரிய குக்கிங்க்கும் இதே ரெசிபி தான். போய் நேராக போய் பெரிய சைஸு பணியாரம் செஞ்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த கிளைமேட்டை. கிளைமேட்டை பாருங்கள், சீனாக இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ சியர்ஸ் மக்களே, நீங்களும் போயிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அப்படியே சிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? வெள்ள இப்பதான் சொன்னேன், அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நீங்க வந்து பாருங்க, இந்த நெருப்பு பின்னாடி எவ்வளவு அனலா இருக்குது. வா, செம்ம கிளைமேட். எப்படி எரியுது அறி, அனல் தாங்க முடியல. கொஞ்சம் அனலா தான் இருக்கு. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா, இப்ப என்ன பண்றது? ஆக்ஷன். நீ என்ன எதிர்ப்பு? ஹாய் மக்களே, டேரக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம்.